வணக்கம். தற்பொழுது மக்களவை தேர்தல் தொடர்பாக திமுகவின் முக்கிய தலைவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக திமுக பேச்சுவார்த்தை குழு தலைவர் டி.ஆர். பாலு தலைமையிலான அந்த குழுவினர், குறிப்பாக ஐ. பெரியசாமி, அதே போன்ற எம்.ஆர். கே. பன்னீர்செல்வம், ஆர். ஆசா உள்ளிட்ட அந்த குழுவினருடன் திமுக தலைவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது ஆலோசனை நடத்தி வருகிறார். தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு இன்னும் ஒரு வார கால அவகாசம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆலோசனையானது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலோசனையாக பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் பார்த்தோமேயானால் திமுக தலைமையிலான கூட்டணி தான் முதலில் கூட்டணியை இறுதி செய்து வேட்பாளர் பட்டியலையே அறிவிப்பது வழக்கம். ஆனால் இந்த முறை இன்னும் காலதாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணி இன்னும் இறுதி செய்யப்படாமல் அவர்கள் இழுபறி நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. மறுபுறம் மதிமுக தலைமையிலான அந்த ஆலோசனை கூட்டமும் தாயகத்தில் நடைபெற்று வருகிறது. மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று மதிமுகவின் அவைத்தலைவர் ஈரோடு கணேசமூர்த்தி, துரை வைகோ உள்ளிட்ட அந்த நிர்வாகிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக மதிமுக இரண்டு தொகுதிகளை கேட்டு தொடர்ந்து பேசி வருகக்கூடிய சூழ்நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று மதிமுக பம்பரம் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தொடர்ந்து திமுக வலியுறுத்தி வருகிறது. அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியுமே கூட இரண்டு தனி தொகுதிகள் ஒரு பொது தொகுதியை கேட்டு தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. ஆனாலுமே கூட இன்னும் அந்த கூட்டணியும் இன்னும் இறுதி செய்யப்பட முடியாமல் இருக்கிறது. கடந்த முறை ஒதுக்கியது போலவே இரண்டு தனி தொகுதிகளை ஒதுக்குவதற்கு மட்டுமே திமுகவானது தயாராக இருக்கிறது. அதே போன்று காங்கிரஸ் கட்சியுமே கூட ஒரு இரட்டை இலக்க எண்ணிக்கையிலான தொகுதிகளை கேட்டு தொடர்ந்து பேசி வருகிறது. ஆனால் இன்னும் காங்கிரஸ் கட்சியுடன் அந்த கூட்டணியும் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. இன்னும் இரண்டொரு தினங்களில் இந்த கூட்டணியானது இறுதி செய்யப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தற்பொழுது சென்னையில் பேட்டியளித்திருக்கிறார். தொடர்ந்து கூட்டணியில் இழுபறி நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆலோசனை ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. உடனடியாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் அடுத்த கட்டமாக வேட்பாளர் நேர்காணல் நடத்த வேண்டும். அதே போன்ற வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இதை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என கூறி இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. நாளை மற்றும் நாளை மறுதினம் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான இந்த ஒப்பந்தமானது இறுதி செய்யப்பட்டு கையொப்பம் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.